ஏ ஆய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க அஜிக்குட்டி. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருந்த வேண்டியதான் நண்பா, அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் சொல்ல போகிறேன். பக்காவாக எல்லா மாடிஃபை ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு, ஒரு ஆஃப் ரோட் பைக்கு, அது வந்து ஃபுல்லாகவே ஒரு டேர்ட் பைக், அது வந்து ட்ராக்ல ஓட்டக்கூடிய டேர்ட் பைக் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, நம்ம இன்ஜின் சைக்கிள்ஸ் மாடிஃபிகேஷன் தான். ஓகே, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது என்ன பைக்கு, ஃபுல் டீட்டெயில் அண்ட் ரிவ்யூ ஃபுல் வீடியோவில் பார்த்துலாம் நண்பா. ஓகே, நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தான் நண்பா நம்ம சேனலுக்கு எப்போவுமே வேணும். ஓகே, இதேமாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் வீடியோ, ட்ராக் ரேஸ், டாப் ஸ்பீடு, அப்படி இப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க நண்பா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே அப்படியே ஒரு கமெண்ட்டை கொடுத்துருங்க நண்பா. இன்ட்ரோ நல்லா இருந்தது அப்படின்னாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ண மறந்துடுறாங்க. ஓகே, வாங்க ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாமா. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து என்ன யூஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கு அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாகவே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ராகில் ஓட்டுறதுக்கு தான், ரோட்டில் ஓட்டுறதுக்கு கிடையாது நண்பா. இது ரோட் பைக் கிடையாது, ஃபுல்லாகவே இது ஒரு ட்ராக்குக்காண்டி ரெடி பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து ஆஃப் ரோடிங், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம மோட்டோ ஜிபி மாதிரி ஆஃப் ரோடிங்லேயும் ஒரு ரேஸ் இருக்குது, பார்க்காதீங்க, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில், அதுமாரி இருக்குது. அதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கு நண்பா. இது என்ன பைக் அப்படின்னா, அப்பாஜி ஆர்டிஆர் 160 தான் நண்பா. 160 தான் இப்படி வந்து பக்காவாக ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்பாஜி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்துடலாமா என்னெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, ஒரு நல்ல ஒய்டான ஒரு ஹேண்டில் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஆரோட கிளச் லிவர்ஸ் தான். கிரிப் செட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நண்பா. ஓகே, ஹேண்டில் பேர்லேருந்தே ஃபஸ்ட்டு போயிடலாம். கிரிப் செட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ரைடருக்கு நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கிறோம். என்ன, நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணும்போது நம்ம ஆன் ரோடு வந்து ஒரு நார்மலாக இருக்கும், ஆஃப் ரோடிங் வந்து நம்ம சொல்லவே முடியாது நண்பா. ரொம்பவே ஒரு டக்குன்னு வெட்டும் மணல் அப்படி இப்படியும் இருக்கும். அப்படிங்கும் போது நல்ல ஒரு கிரிப்பாக வேணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு நல்ல ஒரு கிரிப்பாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபெண்டரில் வந்து ப்ரோ டேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குயிக் த்ராட்டில் கொடுத்துருக்காங்க நண்பா. இவ்வளோந்தான் த்ராட்டிலே மொத்தமே இவ்வளோந்தான் நண்பா, இவ்வளோந்தான் இருக்குது. சரியான பவராக இருக்குது, அது நம்ம மோட்டோ விலாங்கிங்கில் பார்க்கும்போது பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே டிஸ்க் பிரேக் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் போயிடலாமா நண்பா? ஓ சாரி, சொல்ல மறந்துட்டேன். இதோட செல்ஃப் ஸ்டார்ட் எப்படின்னு பாருங்கள் நண்பா. ரெண்டே சுவிட்சு தான், இதுக்கு வந்து கிக் கிடையாது, கிக்கை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. செல்ஃப் ஸ்டார்ட் தான், இந்த சுவிட்சை வந்து இப்படி இருக்குமோ, நம்ம ஒரு ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஆன், அதுக்கப்புறம் சிங்கிள் டச் பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் நண்பா. ஓகே, இதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஓகே இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதோட சவுண்டு எப்படி இருக்குனுங்கிறது லாஸ்ட்டு போயிடலாம். இது வந்து செல்லு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சு நண்பா, இவ்வளோதான். கீ எல்லாமே கிடையாது, ஏன்னா இது ரோட் பைக் கிடையாது நண்பா. ஃபுல்லாகவே இது ஒரு சிஆர்எஃப் கிட்டு நண்பா. ஆஃப் ரோடிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபுல் கிட்டில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஃப்ரண்ட் மாஸ்க் அண்ட் மக்காடு. மக்காடு வந்து நல்ல ஒரு பெரிய மக்காடாக இருக்குது பாருங்கள் நண்பா, எவ்வளோ ஒரு வீல் நீளத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டேங்க் நண்பா, டேங்க், டேங்கில் உள்ள சைடு பீஸ், ஒரு கவர், சிங்கிள் கவர் வருது. அதுக்கப்புறம் சைடு பேனல் ஒன்று வருது, பேக் மக்காடு ஒன்று, ஒரு சீட்டு. ஓகே, இவ்வளோ கிட்டு வந்து வருது, ஒரு சிஆர்எஃப் கிட்டில் வந்து இவ்வளோ கிட்டு வருது நண்பா. அந்த சிஆர்எஃப் கிட்டை யூஸ் பண்ணாலும் வண்டியோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம இம்பல்ஸ், ஹீரோவோட இம்பல்ஸ் பாருங்கள், ஹீரோவோட இம்பல்ஸோட ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹைட் பாருங்கள், அந்த ஃபோர்க் இருக்கிறதுனால தான் வண்டியை ஒரு டோட்டலாக ஹைட்டாக தெரியுது பாருங்க நண்பா, நல்ல ஒரு ஹைட்டாக இருக்குது. ஃப்ரெண்டில் ஹீரோ இம்பல்ஸ் லெவலில் 21-inch ரிம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிம் அண்டு டயர், அதுவும் ரொம்ப ஹைட்டாகவே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு நண்பா, ஆஃப் ரோடிங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, அதை வந்து நம்ம ஓட்டும்போது கூட பார்த்துக்கலாம்.
இந்த ஃபோர்க் அண்ட் வீல், அதனால தான் நண்பா அந்த வண்டி வந்து நல்ல ஒரு ஹைட்டாகவே இருக்குது. மற்ற எல்லா பைக்குமே ரெடி பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு கட்டையார் வண்டி வந்து ரொம்ப சின்ன வண்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஃபோர்க்கும் இந்த வீலும் தான் நண்பா இதோட ஹைட்டுக்கு காரணம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேங்க் வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் நண்பா இருக்குது, நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு 10 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பெட்ரோல் கண்டிப்பாக இருக்கும், நம்ம செக் பண்ணல. டேங்க் இது வந்து பிளாஸ்டிக் டேங்க், இதுக்குமே நம்ம கீழாம் கிடையாது நண்பா, சும்மா நம்ம த்ரெட்டு டைப் தான் இருக்கும். ரொம்பவே கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நண்பா, ரொம்ப ஈஸியாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது, த்ரெட்டு டைப் தான். ஓகே, சின்னதாக ஒரு மவுத் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துகிட்டு தான் நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ஓகே, இது வந்து அந்த பெட்ரோல் வந்து பெட்ரோலோட கேஸ் வந்து வெளியே போகிறது நண்பா இது. ஏன்னா இதோட ஸ்டாக் டேங்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே லுக்கே வராது, டோட்டலாகவே நம்ம ஒரு ஆஃப் ரோடிங் பைக்காகவே சேஞ்ச் ஆகாது. அதனால் வந்து இந்த ஒரு ஃபுல் கிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குதுபா, நல்ல ஒரு ஆஃப் ரோடிங்கில் வந்து நம்ம சொகுசுலாம் பார்க்க முடியாது இருந்தாலும், பட் இது வந்து நல்லாவே இருக்குது. நான் ஓட்டும்போது பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது நண்பா. அதுக்கப்புறம் சைலன்சர் நண்பா, ஃபுல்லாகவே இன்ஜின் சைக்கிள்ஸில் கஷ்டம் பண்ணது, பெண்டு பைப் எல்லாமே நம்ம மார்க்கெட் பிளேஸில் வாங்கினது இல்லை, ஃபுல்லாகவே இன்ஜின் சைக்கிள்ஸோட கஷ்டம் தான், அவங்களோட ஓன் ஒர்க்கு தான் பாருங்கள். நம்ம நார்மலாக அப்பாச்சிக்கு வந்து இங்கே வந்து இப்படி வரும் அதை இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ இம்பல்ஸில் எப்படி வருமோ அதே மாதிரி சின்னதாக பெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆஃப் ரோடிங் பைக்குக்கு ரைடருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்பில் சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் பேக் சஸ்பென்ஷன், இதுவுமே ஹீரோவோட இம்பல்ஸில் உள்ளது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற டியூக்கில் உள்ளது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தாங்க, அது வந்து செட் ஆகலை, ஏன்னா அது எனக்கு தெரியும். என்னாச்சு அப்படின்னா பேக் சஸ்பென்ஷன் நம்ம டியூக்கில் உள்ளது யூஸ் பண்ணாங்க, அப்போ என்னென்னா ரொம்பவே சாஃப்டாக அமுக ஆரம்பிச்சிட்டு, அந்த அளவுக்கு ஒரு டெம்பர் இருக்காது, ரொம்பவும் சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா ரைடர் வந்து பைக்கை நம்ம ட்ராக்ல ஓட்ட முடியாது, ரோட்டில் கூட ஓட்ட முடியாது, அவ்வளோக்குள்ள ஒரு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் நம்ம அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணாங்க ஹீரோட இம்பல்ஸில் உள்ள சஸ்பென்ஷன். இது பக்காவாக இருக்கு நண்பா, ஆஃப் ரோடிங்லேயும் சரி ஆன் ரோட்லேயும் சரி அந்த பேக் ஸ்ப்ரிங் வந்து ரொம்பவும் அமுங்காமல் கரெக்டான பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் ரியர் வீல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இது வந்து சுசுக்கியோட மேக்ஸ் 100 அதில் உள்ள ரியர் வீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் சைஸ் சின்னதாகவும் பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 டயருமே ஆஃப் ரோடிங் டயரு, பக்காவான டயர் நண்பா, அதோடய கிரிப்பை பாருங்கள் நண்பா எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஆன்ரோடோட டயர் எப்படி இருக்கும், ஆஃப் ரோடில் உள்ள டயர் எப்படி இருக்குது பாருங்கள், பக்கா தரமாக இருக்குதா, அந்த மண் எல்லாமே அப்படி ஒரு ஸ்டெப்பாக நம்ம ரன்னிங் ஓடுறவங்களோட சூழ ஆணி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், பயங்கரமான ஒரு கிரிப்பாக இருக்கும் மணலில். ஆன்ரோடில் ஓட்டும்போது ரொம்ப ஃப்ரீயெல்லாம் இல்லை நண்பா, இந்த டயர் வந்து அந்த ரோட்டில் கிரிப்பாக பிடிக்கும்போது ஃப்ரெண்டில் ஏதோ டைட்டாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீல், நான் ஓட்டி பார்த்த போது அப்படி தெரிஞ்சு, ஃப்ரெண்டில் ஏதோ ரோடை வந்து பிடிச்சி ஓட்டணும், நம்ம ஒரு பஞ்சரான பைக்கு ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஆஃப் ரோடுக்காண்டி ரெடி பண்ண வேண்டினால அப்படி ஆன் ரோடில் வந்து அவ்வளோ டைட்டாக தான் இருக்கும், ஒரு பஞ்சரான பைக் ஓடின மாதிரி ஒரு என்ன ரொம்ப கிரிப்பாக இருக்கும், அதனால் அப்படி இருந்துச்சு. சைலன்சர் வந்து அக்ரா பைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ட்ராக் பைக்குக்கு ஏத்தாப்பில் இந்த கிட்டு அந்த ரேசிங் கிட்டு வந்து நல்ல ஒரு ஷார்ப்பாக இருக்குது, அதனால் சின்னதாக ஷார்ட்டாக சைலன்சர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லுக்கு வராது. அதுக்காண்டி அந்த கிட்டுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் லென்த்தான கொஞ்சம் நீளமான சைலன்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிபி கில்லர் உண்டு, பட் இப்போ டிபி கில்லர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் சேன்ஸ் ப்ராக்கெட் நண்பா, பின்னாடி வந்து பெரிய சேன்ஸ் ப்ராக்கெட்டும் இன்னர் ஸ்ப்ராக்கெட் வந்து சின்னது நண்பா, ரியரில் உள்ள ஸ்ப்ராக்கெட் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க, ஏன்னா சடன் பிக்கப் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஓகே, அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் பேக் சஸ்பென்ஷனும் சேஞ்ச் பண்ண பிறகு சைடு ஸ்டாண்டு வந்து நிற்காது நண்பா, அதையும் வந்து கட் பண்ணி ஆல்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த ஒரு பீஸ் இவ்வளோ அகலம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரியரில் உள்ள சேசஸுமே கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நார்மலாக வர்றது இவ்வளோ நீளம் தான் வரும், கரெக்டாக இவ்வளோ நீளம் வந்து நீளம் கூட்டியிருக்காங்க பாருங்கள், கட் பண்ணி அவங்க எக்ஸ்ட்ரா நீளம் கூட்டினது தெரியுது பாருங்கள், எக்ஸ்ட்ரா அந்த பட்டை எல்லாம் கொடுத்து பக்காவாக வெல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் இதோட பெயிண்டிங் தான் நண்பா பாருங்கள்,
அந்த சிஆர்எஃப் கிட்டில் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலர் பெயிண்டில் தான் வந்துச்சு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள், அதில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. க்ரீன் கலர் கிட்டு தான் வந்து இது. அதுக்கப்புறம் வந்து க்ரே அண்ட் பிங்க் பாருங்கள் நண்பா, க்ரே அண்ட் பிங்க். அதில் வந்து அவங்களோட ஆர்டிஆர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு நண்பா. இந்த மாடிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இப்போவே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நண்பா, இப்போவே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்ஜின் சைக்கிள்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பைக் ரெடி பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கலாம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்களோட பேஜ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நிறைய பைக் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நண்பா. இவங்களுக்காகவே ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. என்ன பைக்ஸ்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஓரளவு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓரளவு நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பைக்கோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மோட்டோ விளாகிங்கில் போய் கண்டினியூ பண்ணுவோம். பைக்கை ஓட்டி பார்த்துடலாம் நண்பா. இப்போ வந்து சவுண்டை செக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கீ ஆன்லாம் கிடையாது, சுவிட்ச் ஆன் செல்ஃப் ஸ்டார்ட். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இருட்டாக இருந்து அப்படின்னா ஃபயர் வருது கண்டிப்பாக தெரியும் நண்பா, நிறையவே ஃபயர் வருது ஆர்டிஆரில். ஓகே நண்பா வாங்க மோட்டோ விளாகிங்களை கண்டினியூ பண்ணலாம். வேற லெவல், வேற லெவல் பவர். இவ்வளவு நேரம் வண்டி ஓட்டணுங்கிற ஆர்வத்தில் கோபுரம் ஆன் பண்ண மறந்துட்டேன். வேற லெவல், சரியான உட்காந்து ஓட்டுறதுக்கும் பக்காவாக ஒரு எப்படின்னாக்கி ஒரு பக்காவாக ஃபிட்டாக இருக்குது. நம்ம எந்திரிச்சு நின்று ஓட்டினாலும் பக்காவாக இருக்கு நண்பா. பைக்கில் வந்து நம்ம ஹேண்டில் பர்க்கும் நமக்கும் ஒரு இதே தெரியலை, அந்த அந்த உதறது அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். மொபைல் எடுத்துகிட்டு நம்ம மாப்பிள்ள எடுத்துகிட்ருக்கான், கோபுர வீடியோ கூட அவ்வளோ தெரியாது. பிரேக்கிங் பக்கா. ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நண்பா, மற்றபடி ரியர் பிரேக்லாம் ஷார்ப்பாக இருக்குது.
பண்ணலாமா? ஒரு ஸ்டேபிளாக இருக்கு நண்பா, வேற ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த இம்பல்ஸை கூட நல்லா வாட்டி பார்க்கலாம். இந்த அப்பாச்சி வந்து ரொம்ப ஒரு பவராக இருக்கு. ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் ஆஃப் ரோடில் ஃபன் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பலாம் பண்ண தெரியாது நண்பா, ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ரைடர் இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வண்டியை ஓட்டி பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆஃப் ரோட் பைக் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு என்றைக்குமே ரேசிங் பைக் தான் பிடிக்கும் நண்பா. இருந்தாலும் இந்த ஆஃப் ரோட் பைக் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்குது. சேஃப்டியாக அந்த வண்டியை ஓட்டுறது வரைக்கும் ஃபன்னு. சேஃப்டி இல்லாமல் சும்மா அங்கே ஓட்டணும் அப்படின்னா கீழே விழுந்து கை கால் கண்டிப்பாக நுரையும் நண்பா. சேஃப்டியாக ஓட்டணும் அப்படின்னா ஆஃப் ரோட் பைக் வந்து ரொம்பவே ஒரு ஜாலியாக ஃபன்னாக ஓட்டலாம். இப்போ ஆன் ரோடில் என்னோட ஹைட்டு அண்ட் பாடிக்கு இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்த்துடலாம். வாவ், நல்ல ஒரு ஹைட்டாக தெரியுது. ஓகே, நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் வந்துட்டு ஸ்டன் ப்ராக்டிஸ் ஏரியா. ஏன் இங்கே வந்து அதிகமாக கோலமாக இருக்குது அப்படின்னாக்கி, இங்கே வந்து திருவிழா நடக்கு நண்பா. இந்த ரோடில் ஃபுல்லாகவே கோலமாக தான் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம ஏரியா. வாவ், சஸ்பென்ஸ் ஒன்று பாருங்கள். அந்த ஹீரோவோட இம்பல்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. ஓகே, பக்கா வேறு லெவல். இன்ஜின் சைக்கிள்ஸோட மாடிஃபிகேஷன் பக்காவாக இருக்குது. ஓகே நண்பா, ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு 5 சப்ஸ்கிரைபருக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கிஃப்ட் பண்ணலாம். ஓகே நண்பா, சீக்கிரம் நம்ம 10K ரீச் பண்ணோம். முடிஞ்ச வர ஷேர் பண்ணுங்கள். எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு சேஃபாக வண்டி ஓட்டுங்க நண்பா. ஓகே, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.